நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன். நான் உங்கள் ஜீவா. இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் பிஆர் அம்பேத்கரோட பர்த்டே பேனர் எப்படி எடிட் பண்ணதுன்னு, அதுவும் பிக்சேட்டில் மொபைலில் எப்படி எடிட் பண்ணதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் போன வீடியோ நம்ம இதை பற்றி பார்த்துருந்தோம் கேட்டிங்கன்னா, பீஸ்ட் மூவிக்கு பேனர் எப்படி எடிட் பண்ணதுன்னு போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம். மேலே கார்ட்ஸ் லிங்க், டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ லிங்க் இருக்குது, மறக்காமலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஈஸியான முறையில் எப்படி எடிட் பண்ணதுன்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கீ ரெட் கலர் பட்டனுக்கும் தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் பட்டனை தொட்டு ஆல் நோட்டீஸ் செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்பப்போலாம் வீடியோ போகிறோமோ அப்பப்போ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். நீங்களும் சிறந்த முறையில் எடிட்டிங் கற்றுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டுமே. அது மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணுற பிக்சர் டேப் லிங்க்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் சேனலில் டாக்குமெண்ட் ஃபைலில் சென்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் போய்ட்டு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு ஈஸியான முறையில் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அந்த லிங்க் உங்களுக்கு ஒரு வேலை வேலை செய்யலைன்னா அதிலே கே ஒரு மெசேஜ் மாரி கொடுத்துருப்பான். அந்த மெசேஜை படித்து பார்த்துட்டு நீங்கள் அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பிஎன்ஜி ஃபார்மெட்டில் தான் எடிட் பண்ண போகிறோம். எதுக்காக அதை நம்ம எடிட் பண்ணுறோம்னா, அதில் எடிட் பண்ணால் உங்களுக்கு குவாலிட்டி கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பிக்சர் டேப்பில் எடிட் பண்ணது சேவ் ஆக மாட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பிஎன்ஜி ஃபார்மெட்டில் எடிட் பண்ணி உங்கள் கேலரியில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். அதுமாரி எடிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சேவ் ஆகலன்னா நீங்கள் கே கமெண்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சைஸில் எடிட் பண்ண போகிறோமோ அந்த சைஸை சூஸ் பண்ணோம். அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கிராப்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன சைஸில் எடிட் பண்ண போகிறோமோ அது ரைட் சைடில் நிறைய சைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சைஸில் நீங்கள் எதனா கூட சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அது 3:2 அந்த சைஸில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறதுனால நான் அந்த சைஸை சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நான் வந்து உங்களுக்கு வேறு எதனா கஸ்டமைஸ் பண்ணணும்னா, சைஸ் வந்து உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் மாரி இருக்கும் நடு சென்டரில், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சைஸ்லாம் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் விட்த்துன்னு கேட்டிருப்பாங்க. என்ன ஹைட்டில் என்ன லென்த்தில் உங்களுக்கு வேணும்னு கேட்பாங்க. அதில் நீங்கள் எந்த சைஸை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசைஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸ் கிடைச்சிரும். நம்ம இதில் 3:2 அந்த சைஸில் தான் எடிட் பண்ண போகிறோம். அதனால் நான் அந்த சைஸை கிளிக் பண்ணிக்கிட்டு டிக்கை கணக்கு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா ஆட் ஏ ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபோட்டோ இமேஜ் போட்டு ப்ளஸ் பக்கத்தில் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு ஒயிட் கலரில் ஒரு இமேஜ் எடுத்துப்போம். அதை வந்து நம்ம எங்கே செட் பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு மேலே இந்த பிளாக் கலர் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிஎன்ஜி ஃபார்மெட்டில் அது மேலே நம்ம செட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஜேபிஜி ஃபார்மெட்டில் எடுத்துன்னு வந்துருப்போம். அதை நான் கரெக்டாக செட் பண்ணிச்சுக்கிறேன். ஏன்னா அது பிளாக் கலரில் இருக்கிறதுனால நம்ம எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த ஒயிட் கலரை நம்ம கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணிக்க வேண்டியதான். அதனால் நம்ம அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தேவையுள்ள இமேஜ் மெயின் இமேஜெல்லாம் நான் எடுத்துக்கினேன். எடுத்துட்டோடனே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே நடு சென்டரில் இந்த இமேஜை தான் செட் பண்ண போகிறேன். நடு சென்டர்னால் லெஃப்ட் சைடில் நடு சென்டரில் இந்த இமேஜை கரெக்டாக ஸ்டாண்டிங்கில் இப்படி செட் பண்ணிப்போம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அந்த லெஃப்ட் சைட்லேயே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கீழே இருக்கிற இமேஜ் பிளாக் கலர் கோட் போட்டுக்கிற இமேஜை நம்ம அந்த இடத்துல செட் பண்ணிப்போம். ப்ளூ கலர் கோட் போட்ட இமேஜை வந்து நம்ம லெஃப்ட் சைடில் நல்லா எஜில் செட் பண்ணிப்போம். செட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வந்து மூவ் டவுன் கொடுத்துருங்க. மேலே இருக்கிற மாரி நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுமாரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதை மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா தான் அந்த இமேஜ் பின்னாடி போகும், உங்களுக்கு பேக்கில் போகும். இதில் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்குதோ அதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிச்சுக்கலாம். நம்ம அதை கரெக்டாக ஸ்ட்ரைட்டாகவே செட் பண்ணிப்போம். அதனால் நான் அந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சைஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ மார்க் மாரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும், அந்த இமேஜ் பெருசாகும். அதனால் நீங்கள் அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கோட் போட்டுக்கிற இமேஜ் வந்து நம்ம எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிப்போம். ரைட் சைடில் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது மூவ் டவுன் நல்லா பின்னாடி போகிற மாரி செட் பண்ணிங்க. பின்னாடி போயிட்டு அது நம்ம ஃபேஸ் நல்லா கிளியராக காட்டணும். அதனால் நம்மளுக்கு அந்த இமேஜ் கொஞ்சம் நல்லா பெருசாகவே தெரியும். அதனால் பெருசாகவே அந்த இமேஜை நான் நல்லா செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு இமேஜாக எரேஸ் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜ் எல்லாத்தையும் கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் நான் எடுத்துக்கிறேன். இந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்டு பிளாக் கலரில் இருக்குது. அதனால் நான் இந்த பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த பிளாக் கலர் லேயரை வந்து நம்ம ரைட் சைடில் செட் பண்ணிப்போம். அந்த ப்ளூ கலர் இருக்கிறது வந்து இமேஜ் இருக்கிற மாரி நம்ம அந்த இடத்துல செட் பண்ணிப்போம். இதுமாரி நீங்கள் அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே செட் பண்ணிவிட்டு அதை மூவ் டவுன் கொடுத்துருங்க. ஃபுல்லாகவே பேக்கில் போகிற மாரி கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே இந்த இமேஜ் எல்லாமே பின்னாடி போயிடும். அதனால் நீங்கள் அந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டோன்னே இப்போ ஒரு ஒரு இமேஜாக எடுத்து நீங்கள் எரேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் எடுத்து இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜை கரெக்டாக செட் பண்ணிடுறேன். எந்த இடத்துல நம்மளுக்கு தேவையோ அந்த இடத்துல நல்லா பெருசாகவே செட் பண்ணிப்போம். ஏன்னா அதில் ஃபேஸ் நான் தெரியும்னு சொன்னதுனால நான் அந்த இமேஜை கொஞ்சம் பெருசாகவே செட் பண்ணிவிட்டு எரேஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுறேன். எரேஸ் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டோன்னே எரேஸில் போயிட்டு இதுமாரி சைஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்காதுங்க. அதில் டிஃபால்ட்டாக இருக்கும், அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஆட்னஸை ஃபுல்லாகவே 0 செட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி நடுவில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆட்னஸை
கிளிக் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒப்பாசிட்டியை கிளிக் பண்ணி நீங்கள் எரேஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருப்பி அந்த சைஸில் போயிட்டு ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இதேமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டோனே அந்த டிக்கெட் எனக்கு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம், ப்ளூ கலர் கோட் போட்டுருக்கிற இமேஜ், அதையும் நம்ம எரேஸ் பண்ணிப்போம். அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதேமாரி ஆர்னஸ் அதே சைஸு நம்ம அந்த இமேஜுக்கு எப்படி பண்ணமோ அதேமாரி இதுக்கும் நம்ம கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணிப்போம். இதேமாரி நீங்கள் சுற்றி கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க, நடுவில் இருக்கிற இமேஜை நீங்கள் எரேஸ் பண்ண தேவையில்ல, அது அப்படியே நடுவில் கரெக்டாக இருக்குது. அதனால் அந்த இடத்துல இருக்கிறமே நம்ம கரெக்டாக செட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக இந்த இடத்துல நம்ம செட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு இமேஜையும் கரெக்டாக எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையோ அவ்வளோ அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜுக்கு இவ்வளோ கேப் அந்தமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிப்போம். ஏன்னா இதில் ஒரு சன்செட் இமேஜ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம ஒரு ஒரு இமேஜ் அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ளூ கலர் கோட் போட்டுக்கிற இமேஜை வந்து நான் லைட்டாக தெரிகிற மாரி செட் பண்ண போகிறோம். அதுக்கு பிளெண்டுக்குள்ளே போய்ட்டு இதுமாரி ஒரு ஒரு ஆப்ஷனுக்கும் அதில் நீங்கள் லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒன்று ஓவர்லின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனுக்கு ரெண்டு மெர்ஜான மாரி இருக்கும். அதனால் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓவர்லே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எரேசர் ஆப்ஷனுக்கே ஒரு டூப்ளிகேட் லேயர் மாரி இருக்கும், அதில் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு இமேஜ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதை வந்து அந்த இமேஜுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தெரிகிற மாரி இருக்கும், அதனால் நீங்கள் அந்த இமேஜுக்கு மேலே கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு கரெக்டாக மூவ் டவுன் கொடுத்துருங்க, எல்லா இமேஜுக்கு பின்னாடி போகிற மாரி கரெக்டாக செட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கரெக்டாக செட் பண்ணி வச்சு நடுவில் இருக்கிற இமேஜ் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி நம்மளுக்கு அந்த எரேசர் மாரி இருக்கும், இந்த இடத்துல நம்ம எரேஸ் பண்ணணும். ஏன்னா பின்னாடி ஃபோட்டோஸ் வந்து மெர்ஜான மாரி இருக்குது, அதை நம்ம கிளியர் பண்ணிப்போம். அதை நீங்கள் கரெக்டாக கிளியர் பண்ணிங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறேன், நம்ம ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாரி வரும், அதனால் நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் ஆட் பண்ணிப்போம். டைட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சன்செட் இமேஜ் மாரி சொல்லியிருந்தேன், அதை ஆட் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நான் ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இமேஜை நீங்கள் எங்கே செட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதை ஒரு டூப்ளிகேட் பண்ணிங்க. இந்த இமேஜை கரெக்டாக டூப்ளிகேட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணியே போனீங்கன்னா எஃப்எக்ஸ் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்னு இருக்கும் அந்த கலர்ஸ் ஆப்ஷன்லேயே, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் அமௌண்ட்டை வந்து ஜீரோ செட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து பிளாக் கலரில் மாறிடும். அதை நீங்கள் கரெக்டாக பிளாக் கலரில் செட் பண்ணிவிட்டு அந்த டிக்கெட் எனக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டோன்னே இதை ஒயிட் கலரில் எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்டோன்னே இந்த பிளெண்டு மூவ் டவுன் கொடுத்துருங்க. மூவ் டவுன் கொடுத்துட்டோன்னே நீங்கள் கரெக்டாக அந்த இமேஜுக்கு மேலே ஒரு ஷேடோ மாரி உங்களுக்கு வேணால் நீங்கள் இந்த பிளாக் கலரில் கொடுத்துக்கலாம். வேறு எதனா செட் பண்ணணும்னா அதுக்கு நான் ஒயிட் கலர் பிஞ்சி ஆட் பண்ணோம், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளெண்டுக்குள்ளே போயிட்டு நான் ஓவர்லின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன், அதை கொடுத்துட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிளாக் கலரில் ஓவர்லி கொடுத்தா ஒன்றும் தெரிய மாட்டேது, இதே ஒயிட் கலரில் கொடுத்தனா வேறு மாரி இருக்கும். அதுக்கு நீங்கள் திருப்பி அந்த எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு கலர்ஸ்லேயே நெகட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்டாக தெரியும், ஒரு பார்டர் மாரி நம்மளுக்கு அந்த இமேஜுக்கு மேலே ஒரு பார்டர் மாரி நல்லா தெரியும். அதனால் நீங்கள் அதுமாரி கூட செட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் எங்கே செட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல செட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் லைட்டாக ஒரு பார்டர் மாரி தெரியணும், அதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக செட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்காது, கொஞ்சோண்டு லைட்டாக தெரியுற மாரி செட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி அதுமாரி செட் பண்ணியிருப்போம், அதிலே பார்த்தீங்கன்னா அந்த அப்சசிட்டின்னு இருக்கும், அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த அப்சசிட்டியில் போயிட்டு அந்த மிட் பாயிண்ட்டை நீங்கள் எழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்டாக தெரியுற மாரி இருக்கும். அதுமாரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் உங்களுக்கு லைட்டாக தெரியும்னா நீங்கள் அதுமாரி செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டார்க்காக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒயிட் கலர் ஆட் பண்ணதா அது பின்னாடி இருக்கிறத ஃபுல்லாகவே நம்ம எரேஸ் பண்ணிப்போம், ஏன்னா பின்னாடி அதுமாரி கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கும். அதனால் நம்ம அதெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுமாரி டைட்டில் எடுத்துக்கும், அந்த டைட்டில் வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கிராப்புக்குள்ளே போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு டேட்டை மட்டும் கிராப் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ அந்த மெயின் டைட்டில் அதை மட்டும் கிராப் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேட்டை கிராப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் டைட்டில் அதை கிராப் பண்ணிக்கிறேன். கிராப் பண்ணிவிட்டு இந்த மெயின் டைட்டில் வந்து நான் கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணுவோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சாரி ரைட் சைடில் அந்த இடத்துல நல்லா பெருசாகவே செட் பண்ணிப்போம். செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த இடத்துல இருக்கிற மாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ பெருசாக அந்த இமேஜ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சின்னதாக தேவைனா கூட நீங்கள் சின்னதாக செட் பண்ணிங்க, ஏன்னா நிறைய பேர் ஃபோட்டோ ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சின்னதாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன், அதனால் பெருசாகவே நான் செட் பண்ணிக்கிறேன். இதுமாரி செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டை வந்து நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அந்த ரைட் சைடு கார்னரில் நீங்கள் யார் ஃபோட்டோனா நீங்கள் செட் பண்ணால் அந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என் ஃபோட்டோ இல்லாமல் இந்த டிசைன் மட்டும் வந்து நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன், அந்த
அந்த டிசைனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோவை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் வந்து இதுக்கப்புறம் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சன்செட் இமேஜ் எடுத்துக்கிறேன். அந்த சன்செட் இமேஜை வந்து நான் பிளெண்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த டைட்டிலை கரெக்டாக இந்த இடத்துல நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டோன்னே ஆடே ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு நான் ஒரு சன் லென்ஸ் இமேஜ் மாரி எடுத்துக்கிறேன். அந்த சன்லைட் இமேஜ் இதை வந்து பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஸ்க்ரீனு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு அந்த சன்செட் இமேஜ் சுற்றி இருக்கிற பிளாக் கலர் லேயர்லாம் எரேஸ் ஆகிட்டு நடுவில் அந்த சன் மட்டும் கிடைக்கும். இதை நீங்கள் எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்கு நான் டூப்ளிகேட் பண்ணுறேன்னா நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன், அதனால் நான் இது அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு யுகின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அச்சு யுகின், அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் அந்த பார் ஐக்கான நீங்கள் வந்து மேலேயும் கீழே எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர் கிடைக்கும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒரு ப்ளூ கலர் இருக்கிறதுனால நான் ப்ளூ கலரில் கிடைக்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். இதுமாரி கரெக்டாக ப்ளூ கலரில் செட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த மேலே உங்களுக்கு ஒரு டாட் மாரி இருக்கும் பார்த்தீங்களா, நாலு பக்கமும் ஒரு ஒரு டாட்டு, அந்த டாட்டை வந்து நான் பிடிச்சி இழுத்துனா எனக்கு வந்து ஒரு ஓவர்லி மாரி கிடைக்கும். அதை நான் ஃபுல்லாகவே அதுமாரி பண்ணிக்கிறேன். அந்த இமேஜை கொஞ்சம் சின்னதாக செட் பண்ணிட்டு அதுமாரி நான் எல்லாத்தையும் கொஞ்சம் டாட்டை கொஞ்சம் சுருக்கிக்கிறேன் சின்னதாக. அதுமாரி செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிப்போம். அதை கொஞ்சம் பெருசாகவே நம்ம செட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு நம்ம அதுமாரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக நீங்கள் செட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இதாக வர மாரி இருக்கும். அது மீடியமான சைஸில் நீங்கள் கரெக்டாக அதை செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே நான் கரெக்டாக இந்த இடத்துல தான் செட் பண்ண போகிறேன். அதனால் மூட் டவுன் கொடுத்துட்டு லைட்டாக வந்து அந்த ஒயிட் கலர் லேயர் நம்மளுக்கு தெரியணும், அந்த ஒயிட் கலரில் இருக்கிற மாரி. அதனால் நீங்கள் வந்து லைட்டாக தெரியுமே செட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல லைட்டாக தெரியுது. அதனால் நம்ம அதேமாரி லைட்டாக செட் பண்ணிப்போம். அந்த பின்னாடி மட்டும்தான் தெரியணும், அந்த மேலே இருக்கிற இமேஜுக்கு அந்த லேயர் தெரியக்கூடாது ஒயிட் கலரு. அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த சன்செட் இமேஜை வந்து நம்ம எங்கே செட் பண்ண போகிறோம்னா இதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக இந்த இந்தாண்ட இருக்கிற அந்த பிளாக் கலரு கோட் போட்ட இமேஜுக்கு மேலே நம்ம அந்த இமேஜை செட் பண்ணிப்போம். இது சன்செட் இமேஜை இதை பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து ஜூம் பண்ணிப்போம். கொஞ்சம் சின்னதாகவே செட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிங்கனா உங்களுக்கு கரெக்டாக தெரியும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இதேமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஒரு சர்க்கிள் இமேஜ் மட்டும் நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஃபோட்டோஸ் இதில் ஆட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாரி சர்க்கிள் இமேஜ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து யுகின்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு இந்த சாரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதில் போய்ட்டு யுகின்னு இருக்கும், அதில் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த சர்க்கிள் இமேஜை நீங்கள் அதுமாரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யுகியில் போய்ட்டு நான் வந்து கொஞ்சம் அந்த பாரைக்கான கொஞ்சம் சின்னதாகவே செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கலர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகணும், அதனால் நான் கொஞ்சம் ஒரு 40 அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பார்டர்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன், ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணியே போனீங்கன்னா அந்த பார்டர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு அந்த திக்னஸ் வேணும்னு கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 அதுமாரி நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா இதுமாரி நீங்கள் சர்க்கிள் இமேஜ் ஆட் பண்ணி கூட உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வெறும் உங்கள் ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் இமேஜை நான் நாலு பக்கத்துலேயும் ஒன்று ஒன்று செட் பண்ணிக்கிறேன். நாலு ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுனால ஒரு ஒரு இடத்துல அதுமாரி செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுமாரி செட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த சர்க்கிள் இமேஜ் எல்லாம் எடுத்துருங்க. உங்கள் ஃபோட்டோ மட்டும் நடுவு சென்டரில் கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதேமாரி நீங்கள் கரெக்டாக எல்லா இமேஜுக்கும் செட் எல்லா இமேஜும் அந்த சர்க்கிள்குள்ளே நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் அம்பேத்கர் பர்த்டே பேனர் எப்படி எடிட் பண்ணதுன்னு உங்களுக்கு எதனா ஒரு ஐடியா கிடச்சிருந்தனா மறக்காமலாம் கீ எனக்காக ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. கூடவே பெல் பட்டனை தொட்டு ஆல் நோட்டீஸ் செட் பண்ணிச்சுங்க. அதேமாதிரி லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்குன்னா ஷேர் பண்ணிச்சிங்கன்னா மறக்காமலாம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா கீ டிஸ்கிரிப்ஷனோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன், மறக்காமலாம் ஃபாலோ பண்ணிங்க. ஆனால் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிச்சுன்னா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணலான்பா.